நேர்களே, உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது தான் சித்த வைத்தியத்தினுடைய கோட்பாடு. பல ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் அருளிய சித்த வைத்தியம் குறித்த அரிய தகவல்களை நமக்கு நாமே மருத்துவர் பகுதியில் நாம் தினமும் பார்த்து வருகிறோம். சித்த மருத்துவ நிபுணர் ஜெய் பார்த்தசாரதி, பூலோக கற்பக விருட்சம் என சித்தர்களால் வர்ணிக்கப்படும் முருங்கை மரம் குறித்து கூறும் அரிய தகவல்களை இன்று பார்க்க. சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். நமக்கு நாமே மருத்துவர் என்ற பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகின்ற உணவுப் பொருள், மருந்து பொருள் முருங்கை. முருங்கை என்பது தமிழ் சித்தர்கள் பூலோக கற்பக விருட்சம் என்று அதனை குறிப்பிடுவார்கள். பூலோக கற்பக விருட்சம், முருங்கை பயன்பாடை சொல்லி நமக்கு மாளாது. அதனுடைய பயன் ஏராளமானவை. இருந்தாலும் இன்றைக்கு கிடைக்கின்ற சில மணித்துளிகளில் அதனை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தமிழகத்தில் ஒரு பழமொழி உண்டு, முருங்கையும் எருமையும் இருந்தால் பஞ்சம் ஏது என்ற ஒரு பழமொழி. முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் காலகட்டங்களில் மக்கள் கடுமையான பஞ்சத்தில் அவதிப்பட்ட சமயங்களில் ஒரு எருமை மாடு வைத்து கொண்டிருந்தால், முருங்கை மரம் ஒன்று இருந்தால் அந்த பஞ்சத்திலிருந்து மீண்டதாக பல பெரியோர்கள் அந்த காலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த முருங்கை கீரையை நாம் தினம் தினம் உணவில் சேர்த்து கொண்டால் இரத்த விருத்தியாகி உடல் வலிமை அடையும். எக்காரணத்தை கொண்டும் மதிய உணவுக்கு பின்பு முருங்கைக்கீரை உணவில் சேர்க்கக்கூடாது, செரிமானமாகாது. அதே போல முருங்கைக்காய் பயன்கள் நீங்கள் யாரும் அறிந்ததே, நரம்பு பலம் பெறும். அதே போல முருங்கை பிசின் நாம் சேகரித்து வைத்துக் கொள்ளலாம், அல்லது கடைகளில் விற்கும் அந்த முருங்கை பிசினை வாங்கி அதை பவுடராக செய்து கொண்டு காலை மாலை ஒரு ஸ்பூன் அளவு சாப்பிட்டு வந்தால் நரம்பு பலம் பெறும், உடல் உறுதி பெறும். முருங்கை விதையை நாம் பவுடராக செய்து வைத்து கொண்டு அதை பாலில் காய்ச்சி சாப்பிட்டு வந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெறுவார்கள். அதே போல முருங்கையுடைய அந்த அடிவேர் அல்லது முருங்கை ஈர்க்கு குச்சிகளை நாம் கஷாயமிட்டு அதை சாப்பிட்டு வந்தால் வயிற்று உப்புசம், அடிக்கடி சீதள கழிச்சல் போன்றவை குணமாகும். இதே போல முருங்கையை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். முருங்கை ஒரு மனித வாழ்வினுடைய மிகச்சிறந்த ஒரு உணவுப் பொருள். இதை சாப்பிட்டால் இரத்த சோகை என்ற நோயே ஒரு குடும்பத்தினர் யாருக்கும் வராது. இன்றைக்கு முருங்கையை பற்றி நாம் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.